அந்த மஞ்சள் கலர் சட்டை போட்டப்பறக்கிறது. ஆமா, என் கோமனம் பறக்குது சும்மா இருங்கண்ணே. என் பொண்டாட்டி நாக கேட்கறான், என் பொண்டாட்டி புடவை கேட்கறா, கட்டின பொண்டாட்டிக்கு புடவை கூட எடுத்து கொடுக்க துப்பு இல்லைன்னா என்னத்துக்கு நீங்களாம் சம்பாதிக்கணும்னு கேட்கறேன். ஏன் பொம்பளை என் புடவை கேட்டா உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு? இல்ல நான் கேட்கறேன், புடவை வாங்குறீங்களா? இந்த பட்டு புடவை என்னைக்கா துவைச்சிருக்கீங்களா? துவைக்கணுமா? கட்ட வேண்டியது மடிக்க வேண்டியது பீரோல சொருக வேண்டியது, கட்ட வேண்டியது மடிக்க வேண்டியது பீரோல சொருக வேண்டியது. முந்தா நாள் திறக்கிற எலிசத்தை வாடா அடிக்குதுக்கா. என் பொட்டாட்டி மூணு புடவை கொண்டு போய் பிரிச்சுக்குள்ள வச்சிருக்கான். இதுல ஏண்டி வச்சேங்கிறேன், வெயிலுக்கு கொஞ்சம் குழுகுலுன்னு இருக்கும். இப்ப அவளை பழி வாங்குறதுக்கு என் டவுசர் ரெண்டு கழட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கண்ணே. பெண்கள் புடவை கட்டுறதுல கூட ஒரு பொறுப்பு இருக்கும். என்ன, ஒரு புடவை எடுக்கிறோம் அப்படின்னா கூட அதுல கூட நாங்க பொறுப்பா இருப்போம். இப்ப ஒரு பட்டு புடவை நாங்க எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைட்லாம் நிறைய வந்து பட்டு தறியெல்லாம் நெய்யறாங்கன்னு நினைக்கிறேன். யாராச்சும் புடவை நெஞ்சீங்கன்னா எனக்கு ரெண்டு கொடுத்துருப்போங்க. அது மாதிரி ஒரு பட்டு புடவை வச்சிருக்காங்க அப்படின்னா கூட அது ஒரு 10-15 வருஷம் கழிச்சு பழசா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க ஒன்னும் தூக்கி குப்பையில போட்டுற மாட்டோம். அழகா அந்த பட்டு புடவை கூட ரெண்டா கழிச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பொம்பளை பிள்ளைங்க இருந்துச்சுனாக்கா பாவட சட்டையா தச்சு கொடுப்போம். அதுவும் இல்லையா, நாலா கழிச்சு பாவட தாவணிக்கு தாவணியா உடுத்து கொடுப்போம். அது கூட இல்லையா, எட்டா கழிச்சு தலை பெண்கள் இட்லி அவிக்க ஏது துணி, அதுலதான் 7 இட்லி அவிச்சு வச்சிருக்காங்க, தின்னுட்டு போகும். நல்ல கமகமான் இருக்கும். அதுவும் கிழிஞ்சா காது குடையலாம், மூக்கு குடையலாம், அதுக்கு மேல கிளிய என்ன இருக்கு பக்கத்துல? பெண்கள் மனசு ஆண்கள் மனசு எப்படி தெரியுமா? ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ஒரு திருவிழாவுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு பொம்பளை பிள்ளை பார்த்துச்சே இந்த மாதிரி ஒரு புடவை நம்ம வாங்கி கட்டினா எம்பிட்டு அழகா இருக்கும்னு நினைக்கிறது தான் பொம்பளை பிள்ளைங்க மனசு. ஆனால் அந்த ஆம்பளைங்க எப்படி தெரியுமா நினைப்பீங்க? இந்த புடவை கட்டின பிள்ளையவே நம்ம கட்டினாக்கா எப்படி இருக்குன்னு நினைக்கிறது தான் அந்த ஆம்பளைங்களோட மனசு. இதில் என்னத்த உங்களுக்கு வந்து உழைப்பு வந்து வாழுது? ஆனால் பெண்கள் அங்கே பாருங்க, அது கூட கை தட்டுறாங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பெண்கள் நாங்கள் எப்படி தெரியுமா, ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு திருவிழாவுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா ஏதாச்சும் ஒரு ஆம்பளை ஒரு நல்ல வேட்டி சட்டை கட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்கோமே, இதே மாதிரி வேட்டி சட்டை நம்ம புருஷனுக்கு வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும், இதே மாதிரி ஒரு செருப்பு நம்ம புருஷனுக்கு போட்டு பார்த்தா எப்படி இருக்கும், இதே மாதிரி ஒரு செயின் நம்ம புருஷன் கழுத்தில் கடந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு புருஷனை வந்துட்டு அழகாக்கி நினைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு கூட பெண்களுக்கு இருக்கு. நீங்க நினைப்பீங்களா அந்த மாதிரி? என்ன ஊட்டி எனக்கு பரவாயில்ல, போயிட்டு போதே. பழம் பழுக்கலாலும் இந்த ஆளினால் அழகுராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான். ஆளினால் அழகுராஜாவா? இது எப்படின்னு உடஞ்சிச்சுன்ற மாதிரி உடச்சு போட்டுருவேன். பத்துக்க பெண்கள் நாங்க எப்படி தெரியுமா, எங்க புருஷன் எப்படி இருந்தாலும் ரசிப்போங்க. இப்படி ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை கூட எங்க பெண்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்குமா? அங்கேருந்து வந்து என் மனைவி என்னை அடிக்கிறான், என் மனைவி என்னை தூக்கி போட்டு மிதிக்கிறான், என் மனைவி எனக்கு ஒழுங்கா சமைச்சு போற மாட்டான், என் பொண்டாட்டி என்னை மதிக்கவே மாட்டான்னு சொல்றீங்கல்ல புருஷன், என்னைக்காச்சும் நீங்க என்னைக்காச்சும் கட்டின பொண்டாட்டியை மதிச்சிருக்கீங்களா? ஏன் மதிக்கல? நல்லா யோசிச்சு பாருங்கக்கா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தூங்கி எந்திரிச்சதுல என்ன பண்றீங்க? ஏன் இந்தாடி டீ கொண்டு வா, ஏன் இந்தாடி காப்பி கொண்டு வா, ஏன் இந்தாடி இந்த செல்ல எடுத்துட்டு வாங்குறீங்கல்ல? பெண்கள் மதிக்கல, பெண்கள் மதிக்கல, அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சிருப்பேன் மிஸ்டர் பவானி பாலு. என்னைக்காச்சும் பெண்கள் நாங்கள்லாம் எங்க அக்காலாம் என்னைக்காச்சும் காலையில எழுந்துருச்சு அவங்க புருஷனை பார்த்து டேய் இந்தடா காப்பி. நான் அடுத்து புருஷன், நீ உன் புருஷன் போய் சொல்லு. யார் புருஷனா தான் எனக்கு என்ன, அவர் மட்டும் அடுத்தவங்க கொண்டாடி வந்துட்டு போறாரு. மா அப்படிலாம் பேசாத, கடுப்பேத்துறாங்க மயிலாட். சும்மா எப்ப போற பெண்கள்? நியாயமா கேக்குறேன், எனக்கு என் பொண்டாட்டிக்கு போன வாரம் சண்டை. சரி, என் பொண்டாட்டிக்கு சண்டைங்க. சரி, முதல்ல சமாதானப்படுத்தலான்னு புடவை வாங்கி கொடுத்தேன், நீயே வச்சுக்கிட்டா. செயின் வாங்கி கொடுத்தேன், நீயே வச்சுக்கிட்டான். காது கம்மல் வாங்கி கொடுத்தேன், நீயே வச்சுக்கிட்டாங்க. சரி, ஒண்டியா கஷ்டப்படுறாள்னு நேத்து ஒரு வீட்டுக்கு வேலைக்காரியும் சேர்த்தேன், அவன் என்னங்க சொல்லணும் நியாயமா? அது மட்டும் என்ன கேட்காம சேர்த்த அப்படின்னு சண்டைக்கு வர்றாங்க. புதுசா போட்டு பாக்குறேன். ஆனா பெண்கள் என்னைக்குமே ஆண்கள் எப்படி தெரியுமா, உங்களுக்கு வந்து நன்றிங்கிற ஒண்ணு இருக்க மாட்டேங்குது. நன்றி இருந்தா இப்படி டேமேஜ் பண்ணுவீங்களா? கட்டின பிறகு கட்டின பொண்டாட்டி நாங்க தான் உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்புங்கிறத மறந்துட்டு ஏன் இப்படி நன்றி இல்லாம பேசுறீங்க? நீங்க என்ன பாதுகாப்பு, என்ன பாதுகாப்பு இல்ல அக்கா? நல்லா யோசிச்சு பாருங்கக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாம் இந்த கரட்டாம்பட்டியிலேருந்து நம்ம மேலூர் சாரி ஓமலூர் வரைக்கும் மேச்சேரி வரைக்கும் தனியா இங்கேருந்து டூ வீலர்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ஒரு காவல்துறை அதிகாரி நிப்பாப்புல உங்க மூஞ்செல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே அக்யூசன்ஸ் தேடுற மாதிரியே இருக்கும். உங்களை நிப்பாட்டி உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, தண்ணி அடிச்சிருக்கியா, ஊதி காட்டுற போது கொண்டு கேட்பாங்க. கேட்கறாங்களா இல்லையாக்கா? அதுவே ஆஃப்டர் மேரேஜ். என்ன மாதிரி ஒரு அழகான ஒய்ஃபை பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போனாக்கா என்ன சொல்றானா? ஒய்ஃப்னு சொல்லு, ஆஃப்டர் மேரேஜ் அழகான இங்க வேண்டாம்.
உன் குடும்பத்தில் கும்மி அடிச்சிருவேன் பார்த்துக்கு. கார்த்திகா தானே உன் முன்னாடி பேர். போட்டு கொடுத்துட்டு போயிடுவேன், சொல்லுவேன். கல்யாணம் பண்ண பிறகு என்ன மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டிய, அவங்க உங்க பொண்டாட்டிய, அதை மாதிரி ஞாபகம் வச்சு பாத்தியாடா கிழவிக்கு கொடுப்ப. ஒரு பியூட்டி அடிக்கடி நீ பாட்டின்னு சொல்லிடுங்க, லிட்டில் ஹார்ட் பார்த்துக்க. தாய் கிழவி பாருங்க, நீங்க வேற ஒரு பொண்டாட்டியை பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போங்க. நல்லா யோசிச்சு பாருங்கக்கா, நம்ம பின்னாடி உட்காந்து போனாக்கா எந்த போலீஸ்காரவங்களாக்க பைக்கை மறைச்சிருக்காங்களா, போங்க போங்க போங்கன்னு அனுப்புறாங்களா? இப்போ நம்ம தானே இவங்களுக்குலாம் பாதுகாப்பு. உண்மையாகவே சொல்கிறேங்க, அது அந்த ஒரு தங்கச்சி மட்டும் நல்லா கேட்குறேன் கை தட்டும். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ப்ளீஸ் கோஆப்ரேட். ஆ பாத்தீல பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆனா ஒண்ணு உண்மைதான் ஐயா, அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஐயா. போயான்றான் போலீஸ்காரரு, நல்லா கேட்டுக்க விட, பட்டிமன்றத்துக்கு அடுத்த ஆள் ரெடி ஆகிட்டாப்ல, உட்காந்துற. ஆனா உடனே உண்மையாவே சொல்றேன், இப்ப நாம உண்மைதான் அந்த அம்மா கேக்குறது. கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.